இருவர் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நெஞ்சு போருக்குதில்லையே. இதில் அரவிந்த் ரியோ, காளிதாஸ், புவனேஸ்வரி, நித்யராஜ், ஜெய்சன் கௌஷிக் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. நெஞ்சு போருக்குதில்லையே படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இதுல சிறப்பு விருந்தினர்களாக தொல் திருமாவளவன், முரளி ராமநாராயணன், இயக்குனர் வி சேகர், மியூசிக் டைரக்டர் தீனா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க. நெஞ்சு பொறுக்குது இல்லையே என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த தலைப்பை தேர்வு செய்ததிலிருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார், தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார். இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன. அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று, நெஞ்சு பொறுக்கதில்லையே, இந்த நிலைகெட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர்கள். இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர். இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர். நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார். ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவான், நம்ம எதுலேயும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான். ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு உறுதிப்பாடு இருக்காது, ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு. நாம் ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்டு ஆயிடுவான். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலைகெட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார். ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது, நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகெட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான், ஆதங்கப்பட்டுத்தான் சொல்லுகிறான். மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான். எல்லா தளங்களிலும் இது பொருந்தும், வெறும் சமூக தளத்தில் மட்டுமல்ல, மனித இயல்பாக இது இருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டானோ, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ, அதை உள்வாங்கி கொண்டு அதே உணர்வோடு, அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி, ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள். இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள், எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை, ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம். அதேபோல இங்கே ராய்ஸ்டன் பேசுகிற போது சொன்னார், அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஆக இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே, உருவாக்கியிருக்கக்கூடிய அனைவருமே, இதில் ஈடுபட்டு பணியாற்றியிருக்கக்கூடிய அனைவருக்குமே, இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும்,
நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது. இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் உணர்வுகளையும் உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும் உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன். அது ஒரு நல்ல கிளியர் மெசேஜ். லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள். தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது. அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது. காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும், மக்களிடத்தில் அதை காட்ட முடியும். இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான். அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது, காட்டுவது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காதல் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது. மனித குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு அது. அது ஒரு எமோஷன், அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு இயல்பான பண்பு. அது வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது. காய் எப்படி கனிகிறது, அது ஒரு இயல்பான பண்பு, அதுதான் இயங்கியல். அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு, அது ஒரு டயலெக்டிக் கேரக்டர். அது யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல. தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல. காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு, நுட்பமான ஒரு உணர்வு, அது ஒரு இயங்கியல் பண்பு. ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள், காதலித்த பிறகு திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள், இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன, இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம். கலைஞர்களால் தான், படைப்பாளர்களால் தான் வெளியிலிருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவகப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே, காதலுக்கு பிறகு திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி, எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும்.